சிவகார்த்திகேயன் படத்துக்கு கமல் பட டைட்டில். கௌதம் மேனன் இயக்கத்துல அஜித் நடிச்சிட்டு வரும் அவரோட 55வது படத்துக்கு இது வரைக்கும் பெயர் வைக்கல. ஆனா அந்த படத்துல போலீஸ் அதிகாரியா நடிக்கும் அஜித்தோட பெயர் சத்யதேவன்றதுனால சத்தியான பெயர் வைக்கும் யோசனையில இருக்காரு கௌதம் மேனன். இதே தலைப்புல ஏற்கனவே கமல் ஒரு படத்துல நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மான்காராத்தி படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயன் அதையடுத்து எதிர்நீச்சல் படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கும் டானா படத்துல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தனுஷ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட நாயகி ஸ்ரீதேவியா நாயகியா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டானான்ற டைட்டில் வச்சு பெரிய அளவுல ரீச் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ இந்த டைட்டில் மாத்த முடிவெடுத்திருக்காங்களாம். எதிர்நீச்சல்ல, ஓட்டப்பந்தயம், மான் கராத்தேல, பாக்ஸிங் கதைக்களங்கள்ல நடிச்ச சிவகார்த்திகேயன் இந்த படத்துல போலீஸா துடிக்கும் ஒரு இளைஞனை பத்திய கதையில நடிச்சிருக்காராம். அதனால இதற்கு காக்கி சட்டைன்ற தலைப்பு தான் பொருத்தமா இருக்கும்னு இப்ப முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதே டைட்டில ஏற்கனவே கமல் நடிச்சிருக்காருன்றதுனால சென்டிமெண்டா இந்த டைட்டில் ஒர்க் அவுட் ஆகும்ன்றதும் அந்த டீமோட நம்பிக்கையா இருக்கான். அதனால விரைவில் இந்த தலைப்பை அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இருக்காங்களாம்.